அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர் பெருமக்களே, ஆண்டுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். பொது காலத்தினுடைய 28வது ஞாயிறு இந்த ஞாயிறு. இந்த ஞாயிறு உங்களுக்கு மன நிறைவும் நிம்மதியும் ஆரோக்கியமும் தருவதாய் அமையட்டும். இறை வார்த்தைகளை கேட்போம், அந்த வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வு தரும். சாலமோனினுடைய ஞானாகம புத்தகத்திலே இன்றைக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அழைப்பை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரெக்ஸ்லின் அவர்கள் உச்சரிக்க கவனத்தோடு நாமும் கேட்போம். ஞானத்தோடு ஒப்பிடும் போது பொன்னெல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 7 11 வரை. நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன். அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலையுயர்ந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடில்லை. அதனோடு ஒப்பிடும்போதே பொன்னெல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர். அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும். உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன். ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன். ஏனெனில் அதன் சுடரொளி என்றும் மங்காது. ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 90 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடலை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் பாட அவர்களோடு சேர்ந்து பாடுவோம், துதிப்போம். திருப்பாடல் 90. ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். 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 எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பித்தருளும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரை திரும்பி வாரும் எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். ஆண்டவரேவும் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். ஆண்டவரேவும் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். காலை தோறும் அது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். எங்களை நீர் ஒடுக்கிய நாள்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழச் செய்யும். ஆண்டவரேவும் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். ஆண்டவரேவும் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். உம் அடியார் மீது உம் செயல்
அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருளின் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும். ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். ஆண்டவருடைய பேரன்பு நம்மை வழி நடத்துகின்றது என்கின்ற நம்பிக்கையோடு எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடலிலே ஆண்டவருடைய வல்லமை மிக்க வார்த்தை எத்தகைய பயனை விளைவிக்கிறது என்கின்ற இந்த செய்தியை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கேட்போம். கடவுளுடைய வார்த்தை உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 12-13 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி 10வது பிரிவு, பிரிவு 10 17வது வாக்கிலிருந்து. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியிலே ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு, நல்ல போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கின்றீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் வேறு எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்து கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்பொழுது இயேசு அன்பு ஒழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்பொழுது விண்ணகத்திலே நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் அவர் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தன்னுடைய சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம்.
அவர்கள் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்களோ மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காய் வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையிலே நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. செல்வம் இன்றைக்கு மண்ணுலக செல்வம், இதை பறித்து கொள்வதற்கு, இதை பெற்றுக்கொள்வதற்கு, இதை ஒதுக்கிக் கொள்வதற்கு, இதை சேகரித்து கொள்வதற்கு இன்றைக்கு செல்வம் தேடி அலைபவர்களின் கூட்டம் எண்ணற்ற கூட்டம் என்பதை நாம் எல்லாருமே அறிவோம். இந்த உலக வாழ்வுக்கு செல்வம் அவசியமானதுதானே, இதை தேடுவதிலே என்ன பெரிய காரியம் என்று கேட்போரும் உண்டு. இல்லை என்று சொல்லுவதற்கில்லை, செல்வம் இந்த உலக வாழ்வுக்கு தேவையானதுதான். அதை சேகரித்து கொள்வதற்கு, அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முனைந்து முன்வர வேண்டும் என்பதிலே மாற்று இல்லை. இந்த செல்வத்தை நாம் கடல் கடந்து கூட தேடிக்கொள்ள வேண்டும் என்பதிலும் எந்த மாற்றும் இல்லை. ஆனால் இந்த செல்வம் அழிந்து போகக்கூடியது. இந்த செல்வம் மமதையை மனிதனுக்கு தரக்கூடியது. இந்த செல்வம் மனிதனை மற்ற பிற உறவுகளிலிருந்து தனிமைப்படுத்தக்கூடியது. இந்த செல்வம் ஆணவத்தை கொடுக்கக்கூடியது. இந்த செல்வம் நம்முடைய வாழ்வை சீரழிக்கவும் கூடியது என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு செல்வம் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது என்பதாலேயே எதையும் செய்யலாம். பணம் கொண்டு நான் யாரையும் விலைக்கு வாங்குவேன், பணம் கொண்டு நான் எதையும் சாதித்துக் கொள்ளுவேன் என்கின்ற அந்த ஆணவ அகந்தை மிகுந்த திமிரான உணர்விலே இன்றைக்கு உறவுகள் வேண்டாம், பெற்றோர்கள் வேண்டாம், பெரியவர்கள் வேண்டாம், யாரும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்ற மனித கூட்டத்தை நாமும் பார்த்து கொண்டுத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது அவர்களை வாழ வைப்பதை விட அவர்களை வீழ்த்தி விடுகின்றது என்பதுதான் உண்மை. செருக்குற்றவர்கள் சிதைந்து சிதறி போனார்கள் என்பது வரலாறு சொல்லித்தந்திருக்கின்ற பாடமாய் அமைந்திருக்கின்றது. எனவே செல்வத்தை சேகரிக்க வேண்டும், செல்வத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்திலே மாற்று இல்லை என்றாலும், அந்த செல்வம் என்னில் சேரும்போது நான் ஞானத்தோடு அறிவோடு விவேகத்தோடு ஒழுக்கத்தோடு நல்ல பல பண்புகளோடு நான் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த செல்வத்திற்கும் மேலாக இறைவன் தருகின்ற ஞானம் நம் ஒவ்வொருவருக்குமே மிகவும் அவசியமானது. ஏனென்றால் ஞானம் நம்மில் இருந்தால்தான் செல்வம் சேருகின்ற இடத்திலே எது நல்லது, எது தீயது, எது அவசியமானது, எது அவசியமில்லாதது, எதை நான் வாழ்வில் பெரிதாய் பிரதானமாய் மதிக்க வேண்டும் என்கின்ற இந்த மனநிலைகளையெல்லாம் நமக்கு பெற்றுத்தருவது ஞானம்தான், செல்வம் அல்ல. எனவே அந்த ஞானத்தை நாம் முந்த முந்த தேடிக்கொள்ள வேண்டும். அந்த ஞானம் என்பது தெய்வீக பயத்திலே தெய்வீக பக்தியிலே நாம் பெற்றுக்கொள்வது என்பதுதான்
இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. தெய்வ பயமே ஞானத்தினுடைய தொடக்கம் என்று சொல்லி நீதிமொழிகள் ஆகமத்திலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம். அத்தகைய தெய்வீக பக்தியிலே, தெய்வீக பயத்திலே நாம் ஒழுங்காய் இருப்போமையானால் ஞானத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அந்த ஞானம் நம்முடைய செல்வத்தை சரியாய் சீராய் செம்மையாய் பயன்படுத்தி கொள்ள நமக்கு உதவி செய்யும் என்பதிலே எந்த மாற்றும் இல்லை. அத்தகைய ஒரு நல்ல எண்ணத்தைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித்தருகிறது. இந்த இறைவார்த்தையை உள்வாங்கி வாழ்விலே நிறைவும் நிம்மதியும் அமைதியும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள இறைவன் வழங்குகின்ற அந்த மேலான ஞானத்தை முதலிலே அவரிடம் நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். அந்த ஞானம் நிச்சயமாய் இந்த மண்ணுலக வாழ்வுக்கான செல்வத்தையும் நமக்கு சேர்த்து தரும் என்கின்ற அந்த உணர்வுகளோடு வாழ்விலே இனிதாய் நாம் பயணப்படுவோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்க ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆமென்.